Good afternoon students, exercise 2.2 le third sum. If n plus 2 factorial equal to 60 into n minus 1 factorial, find n. So, இல்லை நம்ம n ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த கொடுத்துருக்க கொஷின் அப்படியே எழுதிக்கலாம். n plus 2 factorial equal to 60 into n minus 1 factorial. இப்போ பாருங்கள், இல்லை நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே n ப்ளஸ் டூ ஃபேக்டோரியல் இருக்குது, இங்கே n மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ இந்த n ப்ளஸ் டூவை நம்ம n மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இருக்குது நம்ம எழுத போகிறோம். ஸோ n ப்ளஸ் டூனா n ப்ளஸ் டூ, இதுக்கு முன்னாடி n ப்ளஸ் ஒன், இதுக்கு முன்னாடி n, இதுக்கு முன்னாடி n மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல். ஏன் இது வரல நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ணுறதுக்காக இந்த n ப்ளஸ் டூ ஃபேக்டோரியலை இதை மாதிரி எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு 60 இன்ட்டு என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல். ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டோரியல் நம்ம கேன்சல் ஆகிடும். இப்போ பாருங்கள், என் ப்ளஸ் டூ இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு என். ஸோ இந்த த்ரீ வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி 60-ஐ 3-ஆக நம்ம பிரிக்க போகிறோம். இப்போ எப்படி பிரிக்கலாம்னா, 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3. 5 4s ஆர் 20, 23s ஆர் 16 வந்துடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்பர், ஓகேங்களா? இதுக்கு அடுத்த நம்பர் இருக்கிறதுனால இதுக்கும் நம்ம அடுத்த நம்பர் தான் நம்ம போடணும். ஏன்னா 12 5s 60 கூட போடலாம், பட் ஆனால் 12 எங்கேயோ இருக்குது, 5 எங்கேயோ இருக்குது. ஸோ என் ப்ளஸ் ஒன், என் ப்ளஸ் டூ, அடுத்த நம்பர் இருக்கிறதுனால 3 4 5. ஸோ இதில் நம்ம எண்ணுக்கு நேராக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ என்னோட ஆன்சர் என்ன? 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். ஃபோர்த்து சம் பாருங்கள், ஹவு மெனி ஃபைவ் டிஜிட்ஸ் டெலிஃபோன் நம்பர்ஸ் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட் யூஸிங் த டிஜிட்ஸ் 0 to 9. இஃப் ஈச் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 67 வித் நோ டிஜிட்ஸ் அப்பியர்ஸ் மோர் தென் ஒன்ஸ். இல்லை என்ன கொடுத்துருக்காங்க, ஹவு மெனி ஃபைவ் டிஜிட் டெலிஃபோன் நம்பர்ஸ். ஃபைவ் டிஜிட் நம்பர்னாலே நம்ம என்ன பண்ணிப்போம், ஃபைவ் பாக்ஸ் போட்டுப்போம். ஸோ ஃபைவ் பாக்ஸ் போட்டுக்கலாம், 1 2 3 4 5. ஸோ நமக்கு வந்து ஃபைவ் பாக்ஸ் வந்துடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸிங் த டிஜிட் 0 to 9, 0 to 9 வரைக்கும் சொல்கிறாங்க. 0 to 9னா டோட்டலாக 10 நம்பர்ஸ் நமக்கு இருக்கும், சரிங்களா? 10 நம்பர்ஸ் இருக்கும். இஃப் ஈச் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 67. ஸோ ஈச் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 67னா ஸ்டார்டிங் என்ன வரும், 67 வரும். வித் நோ டிஜிட் அப்பியர்ஸ் மோர் தென் ஒன்ஸ். ஸோ ஒரு டிஜிட் வந்து மோர் தென் ஒன்றுத்துக்கு மேலே வரக்கூடாது, சரிங்களா? இப்போ டோட்டலாக நமக்கு 10 நம்பர்ஸ் இருக்குது, அதில் 6 7 2 நம்பர்ஸ் நமக்கு வந்துச்சு. அப்போ மிச்சம் இங்கே எத்தனை நம்பர்ஸ் வரலாம், 8 நம்பர்ஸ் வரலாம். இப்போ இன்னும் ஒரு நம்பர் இங்கே வந்துச்சு, அப்போ மிச்சம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும், 7 நம்பர்ஸ் இருக்கும். ரிமைனிங் ஒன்று வந்துச்சு. ஸோ இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா 6 நம்பர்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஆல்ரெடி 2 நம்பர்ஸ் வந்திருக்கனால மீதி இருக்கிறது 8 நம்பர்ஸ். இதில் ஒரு நம்பர் நம்ம போட்டோம் அப்படின்னா 7 நம்பர்ஸ் இருக்கும், இதில் ஒரு நம்பர் போட்டோம்னா 6 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 8 × 7 × 6. ஸோ மல்டிப்பிள் பண்ணுங்கள், 8 7 56 × 6 மல்டிப்ளை பண்ணும்போது 6 6 20 6 6 36, ரிமைண்டர் 3, 6 5 30 30 + 3 3 36 ஆன்சர், ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபிஃப்த்து சம். ஹவு மெனி நம்பர்ஸ் லெஸ்ஸர் தென் 1000? லெஸ்ஸர் தென் 1000னா 1000 விட கம்மி அப்படின்னா என்ன அர்த்தம், 999 வரைக்கும் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது வந்து 1 digit இருக்கலாம், 2 digit இருக்கலாம், 3 digit இருக்கலாம். கேன் பி ஃபார்ம்டு யூஸிங் த டிஜிட்ஸ் 5 6 7 8 9. இஃப் நோ டிஜிட்ஸ் இஸ் ரிப்பீட்டட், இந்த டிஜிட்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நமக்கு என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 5 6 7 8 9 கொடுத்துருக்காங்க. லெஸ்ஸர் தென் 1000 அப்படின்னா 1000 விட கம்மினா நமக்கு அப் டு 999 வரைக்கும் இருக்கலாம். ஸோ 1 digit இருக்கலாம், 2 digit இருக்கலாம், 3 digit இருக்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம 1 digit போட போகிறோம். 1 digit பாருங்கள், இங்கே 5 வரலாம், 6 வரலாம், 7 வரலாம், 8 வரலாம், 9 வரலாம், சரிங்களா? ஸோ நமக்கு எத்தனை சான்ஸ் இருக்கு, 5 சான்ஸ் இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் வந்து 5. நெக்ஸ்ட்டு 2 digit நம்பராக இருந்தால், 2 digit நம்பர் இருக்குது. ஸோ இங்கே எத்தனை சான்ஸ் இருக்குது, 5 நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் இங்கே வரலாம், நோ ரிப்பீட்டட்னு போட்டிருக்காங்க, சரிங்களா? அப்போ 5 நம்பர்ஸில் ஒரு நம்பர் இங்கே இருந்து வச்சுன்னா மிச்சம் எத்தனை நம்பர் இருக்கும், 4 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ மல்டிப்பிள் பண்ணுங்கள், 4 × 5 20. நெக்ஸ்ட்டு 3 digit நம்பராக இருக்கலாம், 3 digitனா 3 பாக்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ அந்த 5 நம்பர்ஸில் ஏதோ ஒரு நம்பர் இங்கே வரும், மீதி 4 நம்பர்ஸ் இருக்கும், மீதி 3 நம்பர்ஸ் இருக்கும்,
So multiply pannunga 3 into 4 into 5. So namakku 60. Ippa idha total pannunga 60 plus 20 plus 5. Appa namakku enna varum 85 அப்படினு சொல்லிட்டு நமக்கு ஆன்சரா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நாம பெர்மிட்டேஷன்ஸ் பார்க்க போறோம். இப்போ பார்த்தது வந்து ஃபேக்டோரியல். இப்போ நாம பார்க்க போறது வந்து பெர்மிட்டேஷன்ஸ். சோ அதோட டெஃபினிஷன் பாருங்க. தி நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தட் கேன் பீ மேட் அவுட் ஆஃப் n திங்ஸ் டேக்கிங் ஆர் அட் எ டைம் இஸ் கால்ட் தி நம்பர் ஆஃப் பெர்மிட்டேஷன் ஆஃப் n திங்ஸ் டேக்கிங் ஆர் அட் எ டைம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க? n திங்ஸ். இப்போ இவ்வளோ திங்ஸ் அப்படின்றது வந்து நம்ம என்னு எடுத்துப்போம். அதாவது டோட்டல் வேல்யூஸ்னால் நம்ம என்ன எடுத்துப்போம். டைம்ன்றதை வந்து ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், த நம்பர் ஆஃப் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் ஃபார்ம்டு யூஸிங் த டிஜிட்ஸ் 1, 2, 3 டேக்கிங் ஆல் அட் எ டைம் இஸ் 6. ஸோ 1, 2, 3 அதோட ஆன்சர் நமக்கு என்ன வருது? 6 அப்படின்னு வருது. 6 3-digit நம்பர்ஸ் ஆர் ஓ 6 3-digit நம்பர். 3-digit நம்பர் வந்து 6 வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. நோட்டேஷன்ஸ், என் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும். ஆரோட வேல்யூ வந்து 0 என் வரைக்கும் இருக்கும். தென் த நம்பர் ஆஃப் ஆல் பெர்மிட்டேஷன்ஸ் ஆஃப் என் டிஸ்டிங் திங்ஸ் டேக்கன் ஆர் அட் எ டைம் இஸ் டினோட்டட் பை பி ஆஃப் என் கம் ஆர். இதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணும். சரிங்களா? ஃபார்முலா இதுதான், என்பிஆர் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இது நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம், அப்படி இல்லைன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணாமலையும் போடலாம். நான் உங்களுக்கு வந்து ரெண்டு மெத்தடுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஞாபகம்ச்சுக்கோங்க. பெர்மிட்டேஷன்ஸ் ஃபார்முலா இது. அதே மாதிரி காம்பினேஷனுக்கு ஒரு ஃபார்முலா வரும். சரிங்களா? பெர்மிட்டேஷனாக என்பிஆர் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இந்த ஃபார்முலா ஞாபகம்ச்சுக்கோங்க. இப்போ இந்த சம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரிசல்ட்ஸ் பாருங்கள். 0 ஃபேக்டோரியல் அப்படின்னா அதோட ஆன்சர் 1. NP 0 இங்கே 0 வந்து அதோட ஆன்சர் 1. NP 1 இங்கே என்ன நம்பர் 1 இருந்துச்சுன்னா இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த நம்பர் போட்டுக்கணும். NPN இது ரெண்டுமே சேமாக இருந்தால் அதோட ஆன்சர் வந்து என் ஃபேக்டோரியல். NPR தான் நம்ம இந்த ஃபார்முலா போட்டிருக்கோம். அதை எப்படி எழுதலான்னா என் இன்ட்டு என் மைனஸ் 1 இன்ட்டு என் மைனஸ் 2 அப் டு என் மைனஸ் ஆர் மைனஸ் 1. அதாவது இங்கே இருக்க வேல்யூ கூட ஒன்று மைனஸ் பண்ணும். இதுலேருந்து இங்கே இருக்க கூட இங்கே வந்து சப்போஸ் இங்கே 3 இருந்துச்சுன்னா 3-1, 2 வரும். இங்கே 5 இருந்துச்சுன்னா 5-2, 3 வந்துடும். அது லாஸ்ட் வேல்யூஸ்க்காக நம்ம இப்படி போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 5P3 அண்ட் P(8, 5) ரெண்டு வேல்யூஸ் நம்ம கேட்குறாங்க. 5P3. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட போகிறோம். NPR ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். என் இருக்கத்தில் 5 இருக்குது, ஆர் இருக்கத்தில் 3 இருக்குது. ஸோ 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 ஆரோட வேல்யூ 3 ஃபேக்டோரியல். ஸோ 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல்னு வரும். ஸோ 5 மேலே இருக்க 5 நம்ம 2 வரைக்கும் எழுத போகிறோம். 5 × 4 × 3 × 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். ஸோ இது ரெண்டு டேர்ம்ஸ் நம்ம கேன்சல் ஆகிடும். இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு 16 கிடைக்கும். இதே ஃபார்முலா இல்லாமல் நான் போடுறேன் பாருங்கள். 5P3. இப்போ இங்கே 5 இருக்குங்களா, 5 ஸ்டார்ட் பண்ணும். சரிங்களா? எப்பவுமே நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் தான் போகணும். இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 3 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 3 ஸ்டெப் வரணும். 4 நம்பர் இருந்தால், சப்போஸ் இங்கே 4 இருந்துச்சுன்னா 4 ஸ்டெப் வரணும். 2 நம்பர்ஸ் இருந்தால் 2 ஸ்டெப் வரணும். ஓகேங்களா? ஸோ இங்கே 3 இருக்கிறதுனால நமக்கு இங்கே எத்தனை நம்பர்ஸ் வரணும்? 3 நம்பர்ஸ் வரணும். 5 முன்னாடி 4, 4 முன்னாடி 3. இப்போ இங்கே 3 இருக்கா, 3 நம்பர்ஸ் வந்துச்சுங்களா? ஸோ இப்போ நம்ம அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்டு தான், இப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்டு தான். ஓகேங்களா? இப்போ இதில் இன்னொரு சம் என்ன கேட்குறாங்கன்னா P(8, 5). P(8, 5). 8,5 நம்ம எப்படி எழுதுவோம்? இது என்னு, இது வந்து ஆர். ஸோ 8P5 எழுதுவோம். இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 8-5 ஃபேக்டோரியல். ஏன்னா என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஸோ கீழே இருக்கதை மைனஸ் பண்ணிக்கோங்க, 3 ஃபேக்டோரியல் வந்துடும். இப்போ மேலே இருக்கிறத 3 ஃபேக்டோரியல் வரைக்கும் நம்ம எழுத போகிறோம். ஸோ 8 × 7 × 6 × 5 × 4 × 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல். ஸோ இந்த 2 டேர்ம்ஸ் நம்ம கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். 8 7 56, 56 × 5 4 20, 20 6 120. ஸோ இதை நம்ம மல்டிபிள் பண்ணலாம். இந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. 12 6
72, remainder 7 varum, 12 5 are 60, 60 plus 7, 67. இது இப்போ நான் சொன்ன மெத்தடில் நம்ம போடலாம் 8P5. ஸோ இங்கே 5 நம்பர்ஸ் இருந்தால் நமக்கு இங்கே 5 கவுண்டிங் வந்து 5 வரணும். ஸோ 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 8 முன்னாடி 7, 7க்கு முன்னாடி 6, 6க்கு முன்னாடி 5, 5க்கு முன்னாடி 4. கவுண்ட் பண்ணுங்கள், 5 இருக்கா? இங்கே என்ன நம்பர் இருக்கோ கவுண்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு இதே ஆன்சர் வந்துடும், 56×120. திரும்ப மல்டிபிள் பண்ணும்போது 6720.